என்ன மேடம், சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொடி, மாஸ், கத்திரிக்காய் சாம்பார், ரசம், அப்பளம், தயிர், அவ்வளவுதான். ஏன் கேக்குறீங்க? தயிர பிரிட்ஜில் வைக்கும் போது எதுல ஊத்தி வைப்பீங்க? பாத்திரத்தில் தான் ஊத்தி வைப்பேன். அங்கதான் பெரிய தப்பு பண்றீங்க. தயிர பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறது தப்பா? தப்பு இல்லைங்க மேடம். அந்த தயிர இந்த பாக்ஸ்ல ஊத்தி வச்சீங்கன்னா. சேர்த்துலப்பா, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஏன் டென்ஷன் ஆறீங்க? உட்காருங்க உட்காருங்க, உங்க வேலை சுலபமாக இருக்கா தான் நான் வந்திருக்கேன். நான் செய்யற வேலைய கஷ்டப்பட்டு செஞ்சாதான் பலன் இருக்கும். அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? எக்ஸசைஸ். சமையல் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னீங்க. இது சமையல் மாதிரி எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் மாதிரி சமையல். அப்படின்னா கண்டிப்பா அந்த பாக்ஸ் நீங்க வாங்குவீங்க. ஏன்? உங்களை மாதிரி ஹெல்த் கான்சியஸ் உள்ளவங்களுக்காக எங்க ரஜினியால் தயாரிக்கப்பட்டது. ரஜினியா? குஜராத் மாநிலம் பூஜ் மாநகரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பார்டர் பார்டர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல 1967 ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிற்காலத்துல பெரிய மேதையாகனு யாரும் எதிர்பார்க்கல. ரஜினி கமல் கரோடியா. வியாபார உலகத்துல ஆர் கே கரோடியா, நண்பர்கள் மத்தியில ரஜினி. அந்த குழந்தை 1984 பாம்பேக்கு வந்துச்சு. 17 வயசுல பாவுபாஜி பாவுபாஜி கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அங்க வர்றவங்கெல்லாம் குண்டா இருக்கிறத பார்த்து தாங்க முடியாம மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஆராய்ச்சி செஞ்சு அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பிளாஸ்டிக் டப்பா. உலகத்திலேயே மூலிகையால் தயாரிக்கப்பட்ட முதல் பிளாஸ்டிக் டப்பா இதுதான். உடம்புக்கு விரோதமான எந்த பொருளும் இதுல ஒட்டவே ஒட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில், கீ, பட்டர் எல்லாத்தையும் ஊத்தி கமுத்துனீங்கன்னா கீழே விழுந்துடும். ஆனா ஒண்ணு, சப்பாத்தி மாவு விழுகல பாத்தீங்களா? ஏன்னா சப்பாத்தி இஸ் குட் ஃபார் ஹெல்த். இதுல ஒட்டுறதா உடம்புல ஒட்டும், இதுல ஒட்டாது உடம்புக்கு ஆகவே ஆகாது. உங்க அழகை மேலும் அழகாக்க இந்த கண்டெய்னர் எப்படி யூஸ் ஆகுது பாத்தீங்களா? சென்னை மாநகரம் டி நகர் ரங்கநாதன் தெரு, அதுல அப்படியே போன எலக்ட்ரிக் ட்ரெயின் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி பிஆர் ஹாஸ்பிட்டல். அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல A2 வார்டில் 1973 ஆனா பெண் குழந்தை. அதுக்கு 1 வருஷம் கழிச்சு சிவாந்தித்ரே விஷுந்தித்ரே ஓம் கிரீம் கிரீம் ஸ்வாஹா சிவா விஷ்ணு கோவில். அங்க பவானி ஜமக்காலத்தை விரிச்சு தாய் மாம மடியில அந்த குழந்தைக்கு காது குத்துறாங்கடா கபோதி. எனக்கு ஏற்கனவே 2 காதும் குத்தியாச்சு, நீ ஒன்னும் புதுசா குத்த வேண்டாம். 3 ரூபாய் பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கிட்டு மூலிகை டப்பாவா? இதுக்கு நாயகன் ரேஞ்சுக்கு ஒரு பிளாஷ்பேக் வேற. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. மேடம், எல்லா சேல்ஸ் ரெப்பும் சொல்ற மாதிரி தான் நானும் சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கல வேண்டாம் சொல்லிருங்க, அதுக்காக நான் சொல்ற மாதிரி கதையெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. மேடம், கொஞ்ச நஞ்ச அளவுகளுக்கு தான் அந்த பாக்ஸ் யூஸ் ஆகும். உங்களுக்கு தங்க பஸ்மமே சாப்பிட்டாலும் ஒன்னும் நடக்க போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு அளவுக்கும் ரொம்ப தூரம். சோடா புட்டி, சோடா புட்டி, சோடா புட்டி, சோடா.